அமிர்தா சமையல் வாசகம் இருக்குது. வணக்கம்ப்பா. இன்றைக்கி அதாவது சளி தொல்லைக்கான வீடியோ தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டாங்க, குழந்தைக்கு சளி, எனக்கு சளி, கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே கேட்குறாங்க, அவங்களுக்கு ஒரு முக்கியமான தீர்வு என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல போகிறேன். இப்போது குழந்தைங்களுக்கு என்னென்னா, தொடர்ந்து இருமுங்க. சின்ன பிள்ளை பாருங்களேன், கொள்ளு 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 இருமிட்டே இருக்குங்க. நெஞ்சு வழியே வந்துடும் பிள்ளைகளுக்கு, விழா கூடலாம் வலிக்கும். அப்படி அவங்க இருமுனா சளியே வெளியும் வராது, சரிங்களா? அப்படி இருக்கவங்க பிள்ளைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் பாருங்களேன், கற்பிணி பிள்ளைங்க ரொம்ப இருமுவாங்க, வயிறுலாம் தூக்கி பிடிச்சி வலிக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய வறட்டு இருமலை எப்படி அப்படியே கரெக்டாக ஸ்டாப் பண்ணுறது? இப்போது கொஞ்சம் சுடுதண்ணி, இது குழந்தைங்களுக்கான அளவு. இந்த பாருங்கள், இது ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைங்களுக்கு இது எனஃபு போதும். இது கூட நல்லா சுடத்தண்ணிப்பா. என்ன அது கூட என்ன செய்யணும்னா, நல்லா தேன். இப்போ இந்த அளவு இதுன்னா, இந்த ஸ்பூன் பார்த்திங்களா, இதுலேருந்து ஒரு இந்த கிளாஸில் சுடுதண்ணி எடுத்துக்கங்க. இந்த பாருங்கள், சின்ன டீஸ்பூன் தேன், இதில் தேன் ஒரு, இது சின்னதாக இருக்கனால 2 ஸ்பூன் போதும். இதை நல்லா கலக்கிட்டு மிதமான சூடை காட்டிலே கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்க மாதிரி நம்ம சாப்பிட்றோம். குழந்தைகள் வந்து மருந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. இது வந்து தேன் தண்ணி தான். அப்போ அவங்கள்ட்ட சொல்லணும், இது தேன் தண்ணிப்பா, இனிக்கும், சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னிங்கன்னா குடிச்சிருவாங்க. இதை எப்பப்போ கொடுக்கலாம்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே எம்டி ஸ்டமக்கில் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அப்படிங்கும்போது அது குடித்தவனே சில குழந்தைகளுக்கு வந்து அந்த இருமலானது டக்குன்னு நின்றோம். சில குழந்தைகள்னா தொடர்ந்து இருமல் வந்து உள்ளுக்கு இருக்க சளியை வந்து கபகபன்னு வெளியே தள்ளிடும், வாந்தி வரும். வாந்தி வரும்போது அப்படியே சளியை சேர்ந்து வந்துடும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், ஐயோ வாந்தி எடுக்கணும்னு. இதை வந்து ஒரு நாளைக்கு அவங்க குழந்தைகள் இருமுறாங்கன்னா, எப்பப்போ இருமுறாங்களோ, ஒரு நேரத்துக்கு காலையில் ஒரு தடவை, ஒரு மத்தியானத்தில் ஒரு தடவை, சாயந்தரத்தில் ஒரு இருமும் போதெல்லாம் இந்த அளவு நீங்கள் கொடுக்கலாம். தேன் கொடுக்கறனால இன்னும் பிரச்சனையான்னு கேட்டால், எந்த பிரச்சனை கிடையாது. தேன் வந்து இயற்கையான மருந்து தான். அதே மாதிரி இந்த இதே வந்து கர்ப்பிணி பெண்களும் சாப்பிட்லாம், வயசானவங்களும் சாப்பிட்லாம், சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம்ப்பா. சில பேர் சொல்கிறாங்க, தேன் வந்து இனிப்பு தானே, சுகர் உள்ளவங்க சாப்பிட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. யார் சொல்லுது? தாராளமாக சாப்பிட்லாம். தேன் வந்து தேனுக்கும் இந்த சர்க்கரை நோய்க்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. பயம் இல்லாமல் இருமல் உள்ள சர்க்கரை நோயாளிகள் அவசியம் எடுத்துக்க வேண்டிய ஒரு மருந்து. இப்போ இந்த தேன் தண்ணி கொடுக்கணும்ப்பா. அதோடய கேட்டோம்னா, இன்றைக்கி வந்து ரீசெண்டாக அப்பத்தா குக்கிங் சேனலில் வந்து ஒரு ரசம் ஒன்று, கொள்ளு ரசம் ஒன்று செஞ்சு காமிச்சிருக்கேன், அதையும் பாருங்கள். இப்போ இந்த இருமல் இருக்கும்போது மெத்த எந்த உணவும் குழந்தைகள் வந்து எடுக்கவே மாட்டாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க, அவங்க வாய்க்கு வந்து நல்லாவே இருக்காது. அப்போ என்ன செய்யணும், சாதத்தை நல்லா குழைவை வடித்து நல்லா மசித்து அந்த ரசத்தை அதில் ஊற்றி, நிறைய ரசம் இருந்து ஸ்பூனில் எடுத்து நீங்கள் கொடுக்க, அந்த கொள்ளு ரசத்தை சாப்பிட்டு இந்த தேன் தண்ணியை குடிக்கும்போது கட்டாயம் இருமல் வந்து கட்டுக்குள்ளே வந்துடும். சளி வந்து வாமிட் பண்ணும்போது வெளியே வந்துடும், மோஷன் போகும்போது வெளியே போயிடும். பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் டக்குன்னு தான் இருமல் குறைஞ்சிரும். பாருங்கப்பா, முக்கியமான மருந்தே செஞ்சு காமிச்சிருக்கேன். அப்பத்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி குக்கிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல நல்ல மருந்துகளாக இந்த மழைக்காலத்துக்கும் இந்த பனி காலத்துக்கும் அடுத்தடுத்து உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. நன்றி, வணக்கம்.